அபினேஷ், குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பாக இன்று முதலமைச்சர் ஆலோசனை நடத்தவிருந்த நிலையில் அந்த கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? பத்மபிரியா, குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனை தொடர்பாக அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய தலைமையில இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் 3 நாட்கள் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களை வாரியாக அந்த குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பாக ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கூட்டம் இன்றைக்கு அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குடிநீர் பிரச்சனை தொடர்பாக இந்த கூட்டம் என்பது இது 2வது முறையாக ரத்து செய்யப்படுகிறது. 2 தினங்களுக்கு முன்பே இந்த ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற திட்டமிட்டிருந்த நிலையில இறுதி நேரத்தில் அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. அதே போல இன்றைக்கு மாவட்ட வாரியாக முதலமைச்சர் குறிப்பாக மூத்த அமைச்சர்களோடு அதே போல அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், குடிநீர் வழங்கல் துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளோடு ஆய்வு நடத்த திட்டமிட்டிருந்தார். இந்த நிலையில இந்த கூட்டமும் 2வது முறையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ காரணத்தை எதையும் அரசு தரப்பில் கூறவில்லை. மாறாக இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு வரவில்லை. இந்த கூட்டம் வேறொரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் தமிழகம் முழுவதும் இந்த வறட்சி என்பது, குடிநீர் பற்றாக்குறை என்பது அதிக அளவில் இருக்கிறது. மக்கள் தண்ணிக்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் எல்லா இடங்களிலும் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சரிடம் செய்தியாளரிடம் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளித்திருந்தார். குறிப்பாக தமிழகத்தில் மழை பெய்து விட்டதன் காரணமாக இந்த வறட்சி ஏற்பட்டிருப்பதாகவும், இதற்கான மாற்று நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக அரசு முடுக்கிவிட்டிருப்பதாகவும் நேற்றைய தினம் அவர் செய்தியாளரிடம் தெரிவித்திருந்தார். எனவே இந்த நிலையில அவர் தலைமையிலான அந்த ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு 2வது முறையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பத்தமுடியா அபினேஷ், அங்கங்கே களத்திற்கு சென்று நம்முடைய செய்தியாளர்கள் சேகரிக்கக்கூடிய செய்திகளின் வாயிலாகவே தமிழகம் முழுவதும் தண்ணீர் தட்டுப்பாடு எவ்வளவு தூரத்துக்கு நிலவுது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கூட அவசர கதியில இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதை அரசு தள்ளி போடுவதற்கான ஏதாவது ஒரு வேலிடான ரீசன் அவங்க பின்னாட்களில் முன்வைக்கலாம் என்றே நாம் பார்த்தாலும், இதனிலும் கட்சி திமுகவும் அதிமுகவும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது போன்ற போக்கையே கடைபிடிப்பதும், இதற்கான தீர்வு என்ன என்று நீதிமன்றம் கேள்வி வைத்திருக்கும் நிலையிலும் சரியான விடை தரப்படாததற்கு என்ன காரணம்? சட்டப்பேரவை வளாகத்தில், குறிப்பாக தமிழக செக்ரட்டேரியட்ல இருக்கக்கூடியவங்க தங்களுடைய தண்ணி பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு போர் போடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கூட இதுக்கான ஒரு வாரியத்தையோ அல்லது இதுக்கான ஒரு சிறப்பு குழுவையோ அமைக்க தமிழக அரசு ஏன் முன்வர மாட்டேங்குது? அரசு ஒருபுறம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனாலும் அந்த நடவடிக்கை எல்லாம் போதுமானதாக இல்லை. பொதுமக்களுடைய இந்த கடும் வறட்சியை, குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரையில ஏறக்குறைய இந்த வரலாற்று இல்லாத அளவுக்கு ஒரு கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. அரசே சென்னை மாநகராட்சியுடைய, சென்னை மக்களுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு பெரிய சவாலாக இருப்பதாகவே அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனாலும் கூட அரசு ஒரு புறம் இதை சரி செய்ய முயன்றாலும் கூட தண்ணீரை கொண்டு வருவதற்கான அவர்கள் வழி இல்லை. தண்ணீர் கொண்டுவதற்கான முயற்சியை எடுத்து வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதே போல விவசாய கிணறுகளில் மக்களுடைய தேவைக்காக தண்ணீரை பெறுவதற்கான அனைத்து எடுத்து வராங்க. ஆனாலும் கூட நடைமுறை சிக்கல் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக நிலத்தடி நீர் சென்னையை பொறுத்தவரை எனக்குரிய 140 அடிக்கும் கீழே சென்று விட்டது. அவருக்கும் கீழே செல்லக்கூடிய பட்சத்துல அந்த தண்ணீர் என்பதும் குடிப்பதற்கு ஏதுவாக இல்லை. எனவே அரசு இதை போர்க்கால அடிப்படையாக இந்த நடவடிக்கை எடுத்தாலும் கூட அரசே இதை தடுமாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கான தண்ணீர் பற்றாக்குறை என்பது இருக்கிறது. இருந்த போதிலும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கடந்த 2 நாட்களாக இது தொடர்பாக தமிழக மாநிலம் முழுவதும் ஆய்வு நடத்துகிறார். நேற்றைய தினம் கூட பல்வேறு ஏரிகளை அவர் நேரடியாக சென்று ஆய்வு செய்தார். ஆனாலும் சென்னை மக்களுடைய தேவைகளை, குறிப்பாக தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் கூட தண்ணீர் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டு கேட்டது போலவே அரசு இதில் மெத்தன போக இருக்கிறது என்பது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக எதிர்கட்சி உடனடியாக சட்டப்பேரவையை கூட்டி இதை விவாதிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக கூறி வரக்கூடிய நிலையில நேற்றைய தினம் நீதிமன்றமும் கண்டனத்தை தெரிவித்திருந்தது. இருந்த போதிலும் அரசு ஒருபுறம் நடவடிக்கை எடுக்க முற்பட்டாலும் கூட அது தொடர்ச்சியாக மக்களுடைய முழு தண்ணீர் தேவையை அவர்களால் பூர்த்தி செய்ய இயலவில்லை. இருந்த போதிலும் இந்த கூட்டம் நாளை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு முதல்வர் தலைமை நடைபெற இருந்த இந்த ஆய்வுக் கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பத்மபிரியா,
செய்தி ஊடகங்கள் தெரிவிப்பதையும் எதிர்க்கட்சியினர் சொல்லும் குற்றச்சாட்டையும் அரசு புறக்கணிக்க முயற்சித்தாலும் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே தொகுதி வாரியாக பகுதி வாரியாக சாலையோரங்களில் அலங்கார பொம்மைகள் போல பயன்படுத்த வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் காலி குடங்களே தமிழகத்தில் நிலவக்கூடிய தண்ணீர் பஞ்சம் குறித்த உண்மை நிலவரத்தை அரசுக்கு படம் பிடித்து காட்டும் என்ற நம்பிக்கையோடு விரைவில் தமிழக மக்களின் இந்த தாகத்தை தீர்க்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையை மக்கள் மனதில் அரசு புகட்ட வேண்டும் என்ற வலியுறுத்தலோடு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அபினேஷ், தொடர்ந்து தண்ணீர் தட்டுப்பாடு குறித்த செய்திகளையே நாம் பார்க்கவிருக்கிறோம். கடந்த வாரம் வியாழனன்று நியூஸ் 18 தமிழ்நாடு தவிக்கும் தமிழகம் என்ற ஹேஷ்டாகை முன்வைத்து தமிழகத்தில் நிலவக்கூடிய தண்ணீர் பஞ்சத்தை படம் பிடித்து ஆவணப்படுத்தி காட்டியது என்றே சொல்ல வேண்டும். அதனைத் தொடர்ந்து தமிழக மக்கள் அனைவருமே சமூக வலைதளங்களில் தங்கள் பகுதிகளில் நிலவக்கூடிய தண்ணீர் பஞ்சத்தை படம் பிடித்து காட்டி வருகிறார்கள். மற்ற ஊடகங்களுமே இதில் ஒருமித்த கருத்தோடு தண்ணீர் பஞ்சம் குறித்த பல செய்திகளை எடுத்து அரசிற்கு ஒரு ஆவணமாக வழங்கி வருகின்றன என்றேதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் காஞ்சிபுரம் PSK தெருவில் இயங்கும் தனியார் பள்ளியில் தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக அரை நாள் விடுப்பு விடப்பட்டிருப்பதாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. கத்திரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் LKG வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாக பள்ளி நிர்வாகம் பலகை ஒன்றை வைத்திருக்கிறது. தொடர்ந்து சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் தமிழரசியிடம் பேசுவோம். தமிழரசி, நீங்க சொன்னீங்க, தமிழரசி இதற்கு முன்பாக நேரலையில் வந்து இணைந்த போது நீங்க சொன்னீங்க, அங்க அந்த பகுதியில சுற்றுவட்டார பகுதியிலிருந்து தண்ணி பிடிக்க வரக்கூடிய மக்கள் வந்து நள்ளிரவு முதலே வரிசையில குடங்களை வைத்துவிட்டு மறுநாள் பகல் ஒரு 12 மணி 1 மணி அளவு வரை காத்திருந்து தண்ணீர் பிடிக்கக்கூடிய நிலைதான் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமா தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிற உறுதி இருக்கிறதா? பத்மபிரியா, நீங்கள் குறிப்பிட்டது உண்மைதான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய காலி குடங்களை பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த தண்ணீர் குடங்கள் வந்து இங்கே வரிசையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே கொண்டு வந்து இந்த காலி குடங்களை வச்சுருக்காங்க. நள்ளிரவு முதல் மக்கள் காத்துட்டு இருந்தாலும் கூட இவர்களுக்கு வந்து அடுத்த நாள் தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு உறுதி இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. குறிப்பாக இது வந்து அடையாறு ஆறு ஓடக்கூடிய ஒரு நிலப்பகுதிகளில் தான் மக்கள் இவ்வளவு தண்ணீருக்காக சிரமப்படியக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டேயே இந்த கேள்வியை முன்வைக்கலாம். இப்போது அரசாங்கம் வந்து இப்போ அமைச்சர் சொல்கிறாரு தண்ணி பஞ்சம் அப்படிங்கிறது வதந்தி தான், அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைன்றாரு. அமைச்சர் தான் சொல்றாங்க, தண்ணி பஞ்சமே இல்லைன்னு சொல்றான்ட்டு அங்கங்க கூட்டம் போட்டு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்கம்மா. இப்போ நாங்கள் இங்கே தண்ணிக்கு நாங்கள் இங்கே அலாடுறோம், அவங்களாம் மனசு வச்சா தான் தண்ணி. இப்போ ரொம்ப வேணாம், அந்த அம்மா ஆட்சியில் வந்து அங்கே அங்கங்கே தெருவுக்கு 3 போருக்குலாம் போட்டாங்க. அந்த போருக்கு வந்து 4 வீட்டுக்கார் 3 வீட்டுக்கார் சேர்ந்துக்கின்னு பூட்டிடுறாங்க. நாங்கள் போன அந்த தண்ணி வந்தாலுமே எங்களுக்கு போதும். குடி தண்ணி கூட ஒரு அளவுக்கு வாங்கிடலாமா, 20 ரூபா கொடுத்து கூட என்ன இந்த குளிக்கிறது இந்த மாதிரி தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவு நாளாக இங்கே இந்த தண்ணி பஞ்சம் இருக்குது? இருக்குமா, 4-5 மாதமாக இப்படி தான்மா நாங்கள் அவஸ்தப்படுறோம். யார் வந்தாலும் எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லைனா கூட எங்களுக்கு தண்ணிக்கு வழி பண்ணாங்கன்னா போதும்மா. குடிக்க தண்ணி இல்லைனா அப்புறமா என்ன பண்ணுவோம்? நீங்கள் வேலைக்கு போகலையா? வேலையை விட்டுட்டு நான் இந்த வேலையை தான் செய்ய தாக்குது. ஏன்னு கேட்டால் தண்ணி பிடிக்க ஆள் இல்லை, எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாதவங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, தண்ணி பிடிச்சின்னு வரதாகுது. என்றைக்கினா ஒரு நாளைக்கு தண்ணி பிடிச்சான்ட்டு ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறதாது, 2 நாள் சும்மா இருக்கிறதாகுது. இதுதான் பிரச்சனையே எங்களுக்கு. அங்கங்க அந்த போருங்களில் வந்து ஆஃப் பண்ணி அவங்கவுங்க போட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து கிளியர். முன்னதாக இந்த பகுதிக்கு வந்து கல் குவாரிகளில் இருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது கல் குவாரிகளிலும் தண்ணீர் தற்போது இல்லாத சூழலில் தற்போது இந்த பகுதியில் கடுமையான தட்டுப்பாடு என்பது நிலவி வருகிறது. விரைவாக இந்த பகுதியில் போதிய குடிநீர் வசதியை தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். இங்கிருக்கக்கூடிய சூழலை முதலில் அரசாங்கம் என்பது ஒத்துக்கொள்ள வேண்டும், அதாவது தண்ணீர் பிரச்சனை இருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. மிக்க நன்றி தமிழரசி. களத்திலிருந்து மக்களின் மனநிலையை மிக தெளிவாக பதிவு செய்தமைக்கும், அங்கு இருக்கக்கூடிய சூழலை தெள்ள தெளிவாக படம் பிடித்து காட்டியமைக்கும் நன்றி. இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள், தவிக்கும் தமிழகம் என்ற ஹேஷ்டாகை பயன்படுத்தி உங்களது பகுதியில் நிலவக்கூடிய தண்ணீர் தட்டுப்பாடு அல்லது அபரிமிதமாக தண்ணீர் இருந்தாலும் அதையும் நீங்கள் பதிவு செய்யலாம். தவிக்கும் தமிழகம் என்ற ஹேஷ்டாகில் தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக உங்களது கோரிக்கையை அரசுக்கும் முன்வைக்கலாம்.